ஃப்ரெண்ட்ஸு, இப்போது லாஸ்ட் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு, ஒரு ஃபோன் கால் வந்தது அதனால் கட் ஆகிடுச்சு. நான் இப்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு தான் பண்ணுவேன், அது திடீர்னு மறந்துட்டேன். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஸோ அதனால் வந்து அதோடய வீடியோ முடியும் பொழுது சொல்லியிருக்க மாட்டேன், அதை இதில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே அதே தான், நீங்கள் ஒரு வாட்டி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், 5-5 லைன்ஸ் எழுதி இதனால் மனப்பணம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து மெய்க்குறியால் வேறுபடுதலும் அந்த மாதிரி தான், இதே அதே மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் மனப்பாணம் பண்ணிக்கணும், நல்லா புரிஞ்சு மனப்பாணம் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். 5 லைன்ஸ் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் அப்பப்போ எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் பதிஞ்சு எப்போதும் வரப்போகிற விஷயம் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடித்தால் அடி தாயில், அடித்தால் அடி அடித்தல் அடி தல், தல்லுங்கிறதுக்கு தல் சிம்பிள், அரசாங்க அரங்கம் அற இங்கம் அரங்கம் அரசாங்கம், இதெல்லாம் தனிக்குறிச்சொற்கள். அரசாங்க அரசாங்க அப்படிங்கிற வரது தனிக்குறிச்சொற்கள். இம் போட்டுக்கிட்டோம்னா அரசாங்கம் ஒரு சொல்லி சொல்லிச்சிக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. ஆரம்ப உயிர்குறி சேர்த்தல், காரணம் கர்ணயம் கர்ணம் காரணம், அப்போ காரணம்ங்கிறதுக்கு கர்ணயம் கர்ணம்னு போட்டோம்னா காரணம்னு அர்த்தம். அகாரணம் அகாரணம், இது எப்படி போட்டிருக்காங்கன்னு நல்லா பாருங்கள். ஆ போட்டிருக்காங்க, கர் போட்டிருக்காங்க, நாயும் அதான். அது உங்களுக்கு புரியாது, அது வந்து இதில் பிரிண்டிங்கில் பார்த்தா புரியாது. அக அ காரணம் அ, அப்போ இது கரில் வந்துருச்சு, ஆ போட்டு கர் போட்டால் எப்படி, ஆ போட்டு கர் போட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது அ கர்ணம் அகர்ணம் அ கர்ணம் அகர்ணம் அ கர்ணம் அகர்ணம். நீதி நீதி அவ்வளோதான், அ கர்ணம் அகர்ணம் நீதி. அநீதி அப்படின்னு சொல்லும்போது அநீதி அப்படின்னு சொல்லணும், அநீதி 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 அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம் தர்மாயும் தர்மம் தர்மாயும் தர்மம். அதர்மம் அ தர்மாயும் அ தர்மாயும் அதர்மம்னு சொல்லுவாங்க, அ தர் மாயம் இப்படியும் போடலாம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அ தர் மாயம் அதர்மம்னு போகிறோம், அ தர் மாயம் தர்மம்னு போட்ட மாதிரி அ தர் மாயம் அதர்மம் அப்படி போட்டுக்கலாம். திருப்பதி திருப்பதி திருப்பதி, அப்போ இது தரு, இது இங்கே போடும்போது திருராயுது, திருப்பதி திருப்பதி. அடுத்து அதிருப்தி அ திர் புதி அதிருப்தி அதிர் புதி அதிருப்தி. மெய்க்குறிகள் வேறுபாடு, மெய்க்குறிகள் வேறுபாடுங்கும் போது அசையும் பொருள் அசையா பொருள் இதெல்லாமே அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இதெல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி எழுதி பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அசையும் பொருள் அசையும் சையு சையு சிம்பிள்னு நான் சொல்லியிருக்கேன், ஐயுங்கிறத சையு அவ்வளோதான். ஐ ஐய அப்படிங்கிறத தான் ஐயோன்னு போட்டுக்க வேண்டியதுதான். யா யாங்கிறது ஆ, ஏங்கிறது ஏ, யு ஊங்கிறது ஊது, அப்போ ஐயா ஐயே ஐயோ. அசையும் பொருள் அசையும் பொருள் அசையா பொருள் அசையா பொருள் அ சையா அ சையா பொருள் பொருள் அசையா பொருள். அப்போ செலுத்தியது 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 செலுத்தாது உடன்பட்டது உடன்பட்டது உடன்பட்டது. இந்த இது புரியுதா உங்களுக்கு, உடன்பட்டது அப்படின்னு போகும்போது ஹூ உடன்பட்டது, சாதாரணமாக இதான் உடன்னு போடுவோம், உடன்பட்டது உடன்பட்டது உடன்பட்டது. உடன்படாது 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 உடன்படாது. சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டாயில் சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டால், அப்போ இந்த சொல்லி விட்டாயில் இப்படியும் போடலாம். விட்ட அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க, சொல்லி விட்ட விட்டால் சொல்லி விட்டல் விட்டால். அப்போ அந்த இடத்துல அந்த வட விடு அப்படிங்கிற இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், அதை நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வி டாயில்னு போகிறதுக்கு விட்டால் அப்படி கூட போட்டுக்கலாம். அது சின்னதாக போதும்போது சொல்லிவிட்டால் சொல்லாவிட்டால்
இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும். ஆக்சுவலாக இது வந்து வேண்டுங்கிறது தனிக்குறி சொற்கள். அப்போ இருக்க ஈ வந்து இங்கே கடைசியில் வச்சா மாதிரி அர்த்தம். இருக்க இப்படி வச்சிடணும். ஈ இது வந்து ஈ ஸ்டோக்கு. ஸோ அது போல் அதை முதலிடம் இரண்டாம் இடம் மூடம் இருக்க வேண்டும். அப்போ வேண்டும்னு தனிக்குறி சொற்கள் வந்து முடியும் போது இது இருக்க வேண்டும்னு அர்த்தம். ஸோ இருக்க வேண்டும்னு நம்ம இந்த ஒரு ஸ்டோக்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ யுவர்ஸ் இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இருக்க வேண்டும் இருக்க வேண்டாம் வேண்டாம் அடைந்திருந்தால் இது வந்து இந்த மூணு சொல்லியனுக்காக போடுறது. அடைந்திருந்தால் 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 அப்படிங்கிறது அடையாதிருந்தால். ஸோ இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு எதாவது டவுட்டுனா மட்டும் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகதிகள் அகதிகள் வேஷ்டிகள் இது கல் கற் கல் கற் கல் அது அது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கல் எழுதுதல் கல் என்பதற்கு முன் மெல்லினம் இங்கு வராத வார்த்தைகள் தனிக்குறி சொற்கள் சுருக்கம் உட்பட எல்லாவற்றுக்கும் கல் என்பது எடுத்து எழுதப்படுகிறது. அகதிகள் 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 வேஷ்டிகள் வேஸ்டிகள் வேஷ்டிகள் எதிரிகள் தீரிகள் எதிரிகள். இப்போ ஏங்கிறதுக்கு நடுவில் புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் எதிரிகள். ஏ சிம்பிளாக காட்டுறதுக்கு தேதிகள் தலையீடுகள் பெயர்கள் அதிகாரிகள் இல்லங்கள் நிறங்கள் ஓவியங்கள் கம்யூனிஸ்டுகள் குடும்பஸ்தர்கள் பலன்கள் சமூகத்தார்கள் பானங்கள். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் கல்னு முடியறதுக்கு எப்படி எப்படி கல்லுங்கிறது இல்லுன்னு முடியும் கல்லுங்கிறது முடியும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே இது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கர் இது வந்து கர் இது வந்து கல் இது வந்து கல். ஸோ இது வந்து இல்லில் முடியும். அப்போது க இல் இப்போ இது வந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறார்கள் அப்போ ரார் கல்னு சொல்கிறது. ஸோ இது பெரிய கொக்கி வர்றது கல் சின்ன கொக்கி வர்றது இல். அப்போது அருள் ரு இல் அப்போ அருள் அருள்கள் ருள்கள் அருள்கள். ஸோ இது பெரிய கொக்கிக்கும் சின்ன கொக்கியும் வித்தியாசம் காட்டுறாங்க. நிறங்கள் நீ ர இங்க இல் நிறங்கள் அப்போ க இல் அப்போ க போட்டு இல்லு போடுறாங்க அப்போ கல்லுன்னு போட முடியும். ஸோ இல்லுக்கும் இல்லங்கள் இங்கே பாருங்கள் க போட்டு இல்லு போடுறாங்க. ஸோ இதை ராவில் வரும்பொழுதெல்லாம் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த ராலையே கல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவும். பலன்கள் லாவ லேல இன் பலன் லேல கல்லை சேர்த்துக்கிறாங்க பாருங்கள் லன்கள் இது இன்னு ஆக்சுவலாக இதுலேயுமே கல்லை சேர்த்துக்கலாம் பலன்கள் இன்னை போட்டு கல்லை சேர்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பல இன் கல்னு சொல்கிறாங்க பல இன் கல் பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது மூணு சொல்லினா கிடையாது பல இன்கள் பலன்கள் பல இன்கள் பல இன்கள். அந்த கல்லுங்கிற வார்த்தைக்கு சுருக்கம் தான் இந்த இது. ஸோ சமூகத்தார்கள் பானங்கள் பானங்கள் அப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க பானங்கள் அப்படின்னு சொல்லும்போது பானங்கள் பா இங்கள் பானங்கள். குடும்பஸ்தார்கள் அப்போது பார்த்தீங்கன்னா கூடு இம்ப இது ஆக்சுவலாக இம்ப ஸ்டோக்கு இம்பஸ்தார்கள் கூடு இம்பஸ்தார்கள் குடும்பஸ்தார்கள் இப்போ கூடு இம்பஸ்தார்கள் கூடு இம்பஸ்தார்கள் கூடு இம்பஸ்தார்கள் குடும்பஸ்தார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வாசனங்கள் 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 இங்கே சொல்கிற கல் இங்கே வருது பாருங்கள் இங்கு வரும்போது வாச வாசங்கள் வாச இங் வாச இங்கள் அப்போ இங்கோட இங்கோட கல் சேர்த்துக்கிறாங்க இங்கோட இன்னு சேர்க்க முடியாது இங்கோட கல் சேர்க்கலாம் வாசங்கள் வாச வாசனன் அப்படின்னு சொல்லி வாசன இது இன்னு இது கல் ஓகேவா இது கல் இது இன்னு வாசனன். வடிவங்கள் வடிவங்கள் வடிவங்கள்
ஆக்சுவலாக இந்த வேவை தான் இப்படி காட்டிக்கிறாங்க. வடிவங்கள், அட்டகாசங்கள், 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 ஸோ அதான் கல். அதிகாரங்கள், தீகரங்கள், தீக அதிகாரங்கள், சொல்லிவிட்டார்கள், ஸோ இல்லி விட்டார்கள், விட்டார், விட்டார். ஆக்சுவலாக இது வந்து விட்டார், அது கொஞ்சம் இழுத்துடுறாங்க. விட்டார், பட்டார், மட்டார் அந்த மாதிரி அது படிச்சிருப்போம். சொல்லிவிட்டார்கள் அதை தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. விட்டார், சொல்லி விட்டார், மட்டார், பட்டார் இப்படி படிச்சிருப்போம். சொல்லி விட்டார்கள் அது கொஞ்சம் நீளமாக போடும். சொல்லி விட்டார்கள், சொல்லி விட்டார்கள், சொல்லி விட்டார்கள், சொல்லி விட்டார்கள். ஸோ வந்து பர்ணாசாலைகள், பர் நா மூணு சொல்லினா, நா ச லைகள் சாலைகள், பர்ணாசாலைகள், பாடுவார்கள், பாடுவார்கள், பாடுவார்கள். ஸோ பயிற்சி 71 பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நீளமாக போயிடுச்சு. போன வீடியோவில் ஒரு 8 நிமிஷம், 10 நிமிஷம், இதில் ஒரு 10 நிமிஷம் வந்துடுச்சு. ஸோ அத்தியாயம் உங்களுக்கு 23 முடிஞ்சிச்சு. ஸோ அத்தியாயம் முடியும், 23 நீங்கள் நிறைய விஷயங்கள் 5 லைன்ஸ் எழுதி பார்க்கணும். ஸோ முடிச்சுட்டு பயிற்சி 71, 72 முடிச்சுருங்க. 72 வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்ரு. ஸோ இந்த லெட்ரு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் 24 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோலாம் அத்தியாயம் 23 முடிஞ்சிருச்சு, 72 எக்ஸசைஸ் வரையும் நம்ம முடிச்சிட்டோம். மொத்தம் 100 எக்ஸசைஸில் 72 முடிஞ்சிச்சு. இன்னொரு 80, 90, இன்னொரு 28 எக்ஸசைஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அத்தியாயம் 24 பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோட கண்டினியூ தான். அது கொஞ்சம் ஃபோன் கால் வந்துட்டதுனால வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ அதனுடைய கண்டினியூங்கிறதுனால பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அத்தியாயம் 24 பார்க்கலாம். ஓகே வியூஸ், தேங்க்யூ, பை.